என்னுடைய தலைப்பு வந்து உலக ஆயுதத்தில் அரசியல் நிலைப்பாடு. தேவி சட்டபத்திய தேவி பிரசாத் சட்டபத்திய அவங்களோட எழுத்துக்களை நிர்வகித்தது அப்படின்ற தலைப்பு தான். முன்னாடியே சொன்ன மாதிரி தோழர் கிருஷ்ணன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் வந்து ஆளுக்கு ஒரு தலைப்பை வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது முக்கியமாக வந்து தத்துவம் தொடர்பான ஏதாவது ஒரு கட்டுரைகள் வாசிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். அப்போ தான் வந்து சரி, நான் இது வரைக்குமே முழுக்க முழுக்க அரசியல் சம்மந்தமாகவே கட்டுரை வாசிச்சதுனால சரி ஒரு முயற்சிக்காக ஒரு தத்துவ கட்டுரை வந்து வாசிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஸோ ஏன் அப்படின்னா, என்ன பொறுத்தவரை நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, தத்துவம் வந்து தத்துவம்னா அது மாட்சி தான், மாட்சி வளர்ந்த தத்துவம், அதை படிச்சுக்கிட்டதுனாலேயே மற்ற தத்துவம் ஏன் படிக்கணும், வளர்ந்த தத்துவத்தை பற்றி படித்து அப்புறம் டைரெக்டாக புரட்சி பண்ணி இது பண்ணிக்கலாம், திரும்பியும் வரலாறுகளை திரும்ப உட்காந்து புரட்டி பார்த்து படித்து அதனால் என்ன யூஸ் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்து பெருசாகவே இருந்துச்சு. அதை நான் எல்லா தத்துவ விதமான விவாதத்துலேயும் நான் கேட்போம், நம்மையே அதை படிச்சு நம்ம இதை படிச்சுக்கணும் அப்படின்ற இப்போ. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கா, நம்மளே ஒரு பயிற்சி பண்ணி பார்க்கலாம் இப்படி வந்து தத்துவத்தை நம்ம அணுகி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறப்ப தான் தோழர் காமராசியில் பேசியிருக்கப்ப, நீ வந்து அரசியல் அறிவியல் துறை தான் என்னுடைய துறை, அந்த துறை சார்ந்து இயங்கிட்டு இருக்கிறதுனால அது அந்த துறை சார்ந்த கருதுகோள்களை ஏதாவது உள்ள எடுத்து தத்துவத்தை அணுகி பாருங்கள் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து சாங்கியமாக உலகாயுதமாக அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பெருசாக தெரியாமல் உட்காந்து விவாதிக்கிறப்ப, சரி உலகாயுதத்தில் வந்து அரசியல் நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத படிக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்து. ஸோ இப்போ எனக்கு இங்கே தான் வந்து ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு. என்ன அப்படின்னா, அரசியல் நிலைப்பாடுகள் அப்படின்ற வார்த்தையை போட்டாச்சு, உலகாயுதம் போட்டாச்சு, இப்போ அரசியல்னால் என்ன, நிலைப்பாடுகள்னால் என்ன, ஒரு அரசியலில் தத்துவம் எப்படி செயல்படும், தத்துவத்துக்குள்ள அரசியல் இப்படி இருக்குது, ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று நினச்சி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற கேள்வி தான் வந்து எனக்குள்ளே அடிப்படையாக வந்துச்சு. இதெல்லாம் எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ என் கட்டுரையை வந்து நான் ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து முதல் இந்த நான் எடுத்த தலைப்புகளை நான் எப்படி விளங்கிக் கொள்கிறேன், இதை எப்படி நான் வந்து அதாவது ரிசர்ச்சில் இன்டர்பிரேட் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க, இதை நான் வந்து நான் இன்னுக்குள்ளே விளக்கப்படுத்துகிறேன். முதல் பகுதி அப்படி ஆகும். இரண்டாவது பகுதி நான் விளக்க வைச்சதை என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் போடணும் அதை வைத்து உலகாயுதத்துக்குள் இருக்கக்கூடிய கருதுகோள்கள் அப்படி ஏதாவது இருக்கா, இருந்ததை எடுத்து பார்க்க முடியுமா அப்படின்றது தான் என்னுடைய ஆய்வு. என்னுடைய ஆய்வின் எல்லை வந்து ரொம்ப தெளிவு. என்ன அப்படின்னா, உலகாயுதத்தில் அரசியல் நிலைப்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கோ அதை தான் இது பண்ண போகிறேன். உலகாயுதத்தோட காலம் ரொம்ப பெருசு, அது சட்டபதியாக சொல்கிற மாதிரி அது வந்து தொழிலின பழங்காலத்தில் அது ஆரம்பித்து அது அதுக்கப்புறமும் அந்த சமூகம் உடைஞ்சு விழுந்து அரசு சமூகம் வந்ததுக்கப்புறமும் உலகாயுதம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே பல எழுத்துக்கள் இருக்குது. நான் சட்டபத்தியாவின் எழுத்துக்களில் வந்து உலக ஆயுதத்தையும் இந்திய தத்துவம் ஒரு அறிமுகம் இந்த ரெண்டு நூலை மட்டும்தான் அதுக்குள்ளே அவர் என்ன சொல்லியிருக்கார், இந்த ரெண்டையும் மட்டும்தான் வச்சு நான் இது பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கேள்வி வந்து அரசியல், அரசியல்னால் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, அரசியல் அப்படின்னு நம்ம இப்போ பயன்படுத்துகிற வார்த்தை வந்து பாலிட்டிக்ஸ் அப்படின்ற வார்த்தை, ஆங்கில வார்த்தையோட நேரடி அரசியல் தன்மையை கொண்டது, நேரடி அர்த்தம் கொண்டது. அப்போ இந்த அரசு பாலிட்டிக்ஸ் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வருது அப்படின்னா, போலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க வார்த்தையிலேருந்து வருது. அப்போ இந்த போலிசிஸ் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு நகரம் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தன்னாட்சி கொன்ற நகர அரசினை பற்றிய கருத்தாக்கங்கள் தான் இந்த போலிசிஸ் அப்படின்ற வார்த்தை. பிளாட்டோ காலத்தில் கிரேக்கத்தில் நகரம் உருவாகுது, அந்த நகரத்துடைய தன்னாட்சியையும் அந்த நகரத்துக்கான அந்த நகர அரசுக்கான கொள்கைகளையும் பற்றின உருவாக்கம் தான் வந்து இந்த போலிசிஸ் அப்படின்ற வார்த்தையும் சொல்லுது. அப்போ நவீன காலத்தில் இது எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அரசு அரசுக்கும் அந்த மக்களுக்குமான உறவு எப்படி இருக்குது, அரசு நிறுவனங்களுக்கும் மக்களுக்குமான உறவு எப்படி இருக்குது, சமூக நிறுவனங்களுக்கும் மக்களுக்குமான உறவு எப்படி இருக்குது, இதை பற்றி படிக்கிறதும் இப்போ நடந்துகிட்ருக்க விஷயங்களுடைய தரவுகளை எடுத்துகிட்டு இனி எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு அனுமானிக்கிறதும் தான் பாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு படிப்புக்கு முக்கியமானதாக கருதுகிறாங்க. ஸோ அப்போ இந்த இதில் தான் வந்து என்ன அப்படின்னா, இந்த நவீன டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்காவுடைய அமெரிக்காவில் தான் இது வந்து பெரிய அளவில் வளருது, இந்த பொலிட்டிக்கல் என்ற வார்த்தைக்கான இந்த மீனிங் எல்லாமே. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அப்போ இந்திய நிலப்பரப்பில் உலகாயுதத்தை பற்றி பார்க்குறப்ப வந்து அரசு உருவாகிறதுக்கு முன்னாடியே உலகாயுதம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, தத்துவ ரீதியாக அது உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறது, இந்த கருத்துக்களை வந்து நம்ம எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உலகாயுதம் வந்து உருவாகுது, அதுக்கப்புறம் தான் அரசியல் உருவாகுது, அரசு உருவானதுக்கப்புறமும் உலகாயுதம் இருக்குது.
அப்போ இந்த நேரடியாக வந்து ஒன்று பிளாட்டோ காலத்தில் பயன்படுத்தின டேர்மையும் பயன்படுத்த முடியாது, நவீன கால டேர்மையும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா கிரேக்க என்ன சொல்கிறது, நகரங்கள் உருவானதுக்கு அரசு உருவானதுக்கு பின்னாடி தான் இந்திய பரப்புகளில் அரசியல் உருவானதை நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, எப்படி வந்து அதாவது ஒரு சமூக மக்களுக்கும் அந்த சமூக நிறுவனங்கள் சமூக கருத்தாக்கங்களுக்கும் உள்ள விஷயங்களை ஒரு அரசியல் பதமாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு டேர்மை நான் எடுத்துக்கிறேன். இன்னொன்று வந்து இந்த அரசு உருவானதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உலகாயுதர்கள் அரசை நோக்கி இல்லை இந்த சமூக நிறுவனங்கள் சாதியை நோக்கி வேதங்களை நோக்கி இவர்கள் என்ன கருத்தாக்கங்களை வச்சாங்க, அப்போ இதையும் நான் ஒரு அரசியல் இதை அரசியல் பண்பாக எடுத்து இதையும் அங்கே இருக்கான்னு நான் பார்க்கலாம் முடியுங்க. அப்புறம் இன்னொரு பிரச்சனை தத்துவம். இப்போ இந்த தத்துவம்னா என்ன, இப்போ அரசியல் தத்துவத்தை வந்து நான் படித்தாகும், இப்போ அரசியல் தத்துவம்னா என்ன அப்படின்றப்ப தான் தோழர் காமராஸ் வந்து இயல்பு புத்தகத்தில் வந்து இயல்புன்னு ஒரே ஒரு மேகசின் வந்துச்சு, அந்த மேகசீனில் வந்து தத்துவம்னா என்ன அப்படின்றத பற்றி அவங்க எழுதியிருக்காங்க. என்னென்னா தத்துவம் ஒரு உலக கண்ணோட்டம், விளக்கம், அபிப்பிராயம் மட்டுமல்ல அது செயல்பாடும் கூட. அது எப்பொழுதும் கொத்தம் பொதுவானதாக எல்லா காலத்துக்குமாக இருக்க முடியாது. குறிப்பிட்ட சூழலில் குறிப்பிட்ட விளக்கங்களுக்கு குறிப்பிட்ட விளக்கங்கள் எவ்வாறு பிறந்தன என்பதும் அந்த விளக்கங்கள் சூழல் மீது எவ்வாறு தாக்கம் செலுத்தின என்பதும் இவ்வாறான இடையுறவுகள் பற்றியதுமான வரலாறே தத்துவம். ஆகவேதான் தத்துவ படிப்பு என்பது தத்துவ வரலாற்றை படிப்பதாகும். இதை தத்துவ விளக்கமாக எடுத்துக்கொண்டு ஒரு தத்துவம் என்பது அதன் அளவில் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை கொண்டிருக்குது. அப்போ ஒரு உலகாயுதம்னா உலகாயுதத்துக்கான ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்குது, அவங்களுடைய நிலைப்பாடுகள் தான் உலகாயுதம் அப்படின்னு சொல்றதுக்கு நான் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கிறோமோ அதை நான் ஒரு அரசியல் நிலைப்பாடாக கருதுறேன். அவர்கள் மக்களோடு உறவாடுறப்ப இல்லை அவர்கள் இந்த சமூக நிறுவனங்களோட உறவாடினதையும் நான் ஒரு அரசியல் கருதுகளாக வச்சு நான் என்னுடைய ஆய்வை வந்து இது பண்ணேன். ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அரசியல் நடவடிக்கையின் ஒரு பகுதி தான் தத்துவம். இப்போ உலகாயுதமாக அவர்கள் என்னென்ன கருதுகள் விற்கிறாங்களோ அதையே தான் நான் வந்து அரசியலோட ஒரு பகுதியாக நான் பார்க்குறேன். அப்போ இப்படி பார்த்தாச்சு. அப்போ அரசியல்லாம் வந்து இந்த கேட்டகரிஸ், அவங்க சமூகத்தில் செயல்படுத்தக்கூடிய கருதுகோள்கள், அந்த கருதுகோள்கள் மூலமாக மக்களை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, இல்லை அந்த அரசுகளோடு அவங்க எப்படி உறவு வச்சுக்கிறாங்க, தங்கள் தத்துவ நிலைப்பாட்டை எப்படி வெளிப்படுத்திக்கிறாங்க, இந்த கேட்டகரிஸை பார்த்துக்கிறேன். அப்போ இந்திய தத்துவம் வந்து என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், இந்திய தத்துவங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப இப்போவும் சட்டபத்தியாவுடைய இதுக்கே சொல்கிறேன். சட்டபத்தியாவோட புத்தகத்தில் வந்து பேகனை பற்றி ஒரு குறிப்பு ஒரு என்ன அப்படின்னா, மனித சக்திக்கும் அவனது அறிவுக்கும் நெருக்கமான உறவும் ஒத்த அடையாளமும் உண்டு, மனித சிந்தனையின் முன்னேற்றம் அவன் வாழ்வின் முன்னேற்றம். அப்போ ஒரு தத்துவம் எப்படி வளருது அப்படின்னா, ஒரு சமூகத்தினுடைய அத்தனை விதமான அக புறவைய முக்கியமாக புறவைய சூழலில் இருந்து தான் வந்து ஒரு தத்துவத்துடைய வளர்ச்சி அடையுது. இப்போ இந்தியாவை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து பல நூற்றாண்டுகளாக வந்து தத்துவத்தில் பெரிய மகத்தான முன்னேற்றம் எதுவும் நிகழவில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய கண்டுபிடிப்புகள் எதுவும் கண்டுபிடிக்கலை. அதனால் மனிதர்கள் தான் வாழும் உலகை புரிந்து கொள்வதற்கோ கட்டுப்படுத்துவதற்கோ பெரிய அளவில் வந்து முயற்சி எதுவும் நடக்கலை. இப்போ இந்திய தத்துவங்கள் வந்து ஒரு தேக்கங்கள்லேயே இருக்குது. இந்திய தத்துவங்கள் வந்து பல தத்துவங்கள் உருவாகுது, ஆனால் அந்த தத்துவங்கள் உருவாகக்கூடிய தத்துவங்கள் என்ன இருக்குன்னா, முன்னாடி இருந்த தத்துவங்களோட எச்சங்களாக தான் தங்களை பார்க்குறாங்க. ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே விதிவிலக்காக இருந்தவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா உலகாயுதர்கள். இப்போ உலகாயுதர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு இப்போ உலகாயுதர்கள் என்று சொல்லப்படுறவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் சட்டப்பத்தை என்ன சொல்கிறாருன்னா, உலகாயுதர்களை பற்றி நேரடியான எந்த தரவுகளுமே கிடையாது, அவர்களை எதிர்த்து யாரெல்லாம் எழுதினார்களோ அவர்களுடைய தரவுகளை அடிப்படையாக வச்சு தான் வந்து நம்ம உலகாயுதர்களை இது பண்ண போகிறோம், அது அப்படித்தான் அறிஞ்சிக்க முடியுது அப்படின்னு வந்து சட்டப்பத்தியாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலகாயுதம்னா பொது முதல்வாத உருவாக்கம், இது பிரதான பொது உடைமை சமூகத்திலிருந்து புலனுணர்வுகள் மூலமாக பொருள்களின் அடிப்படை நிலைகள் எப்படி வளர்ச்சி முடியும், அதனுடைய அறிவுகள் மூலமாக தான் இந்த தத்துவம் வந்து வளர்ச்சி அடையுது. பிரதான பொது உடைமை சமூகத்தில் தோன்றிய இந்த கருத்து நிலை மக்களின் வாழ்வில் யதார்த்த கருத்து நிலையாக இருந்தது இருக்கிறது என்று சட்டப்பத்தியாக சொல்கிறார். அதை இன்னும் அவர் எப்படி வளர்க்குறார் அப்படின்னா, லோகேசு ஆயுதம், லோகாயுதா மக்கள், லோகேசுனா மக்கள், ஆயுதான ஆயுதம், மக்களின் இருக்கும் அறிவு தான் வந்து உலக ஆயுதம். அது வந்து ஒன்றும் தனியான இதாக இல்லை, மக்கள்கிட்ட இருந்து குழந்தைகள் மூலமாக மக்கள் என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதுதான் வந்து அது தத்துவமாக உருவடையுது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய உலகாயுதர்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்னு நான் பார்த்தோம் அப்படின்னா, உலகாயுதம் வந்து பண்டைய தொழில்நுட்ப சமூகத்தில் தோணுது,
அதுவும் அந்த சமூக தொழில்நுட்ப சமூகம் வீழ்ச்சி அடைஞ்சு அரசு உருவாக்கம் நடைபெறுற காலத்திலையும் வந்து அடங்கி போகிறதுக்கான கருத்துக்கள், அவர் அரசுக்கான கருத்துக்கள் உருவாகுது. அப்படி உருவாகிறக்கூடிய கருத்துக்கள் தான் வந்து ஊழ்வினை அப்படின்ற கருத்தும் எல்லாமே வந்து உங்களுடைய பிறப்பின் அடிப்படையில் தான் வந்து வந்திருக்கின்ற கருத்தை வந்து உலக ஆயுதர்கள் முற்றுமுழுதாக தங்களுடைய நிலைப்பாட்டில் மறுக்கிறார். ஓகேவா? அதே மாதிரி வந்து இந்த மறுப்பு கூட வந்து முழுக்க முழுக்க அதற்கு முன்னாடி இருந்த தொழில்நுட்ப சமூகத்துடைய எச்சங்களாக தான் தங்களை அவங்க பிரதிபலிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து சட்டப்பத்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது எப்படி நடந்திருக்கு, இந்த ஒரு சமூக ஒரு தொழில்நுட்ப சமூகத்துடைய வீழ்ச்சி எப்படி நடந்திருக்கும் அப்படின்றதுக்கான ஒன்று, அந்த சமூகம் வீழ்ச்சி அடைந்து அரசு தோண்டியிருக்கும் இல்லை அப்படின்னா, இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேளாண் சமூகத்தை மையப்படுத்தின தாய் வழி பிரதான புது உடைமை சமூகத்திற்கும் மேய்ச்சலை அடிப்படையாக கொண்ட தந்தை வழி சமூகத்துக்கும் மோதி கொண்டன. இதன் அடிப்படையில் தான் வந்து இந்தியாவில் வந்து வர்க்க முரண்பாடுகள் தோன்றுது. மூளை உழைப்பு பிரிவினை ரெண்டுமே வந்து உருவாகுது. ஆளப்படுவோர் ஆள்றாங்க, ஆளப்படுவோர் ஆள்பவர்கள் அப்படின்ற கருத்துக்களையும் உருவாகுது. இதை முழுக்க முழுக்க யார் பண்ணுறோம் அப்படின்னா, இதை முழுக்க முழுக்க யார் நிராகரிக்கிறாங்க அப்படின்னா, உலகாயுதர்கள் நிராகரிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து உலகாயுதர்களுடைய முக்கியமான ஸ்டாண்ட் என்ன, இன்பம் துய்த்தல் பொருள் தேடுதல் ஆசை புலனின்பம் ஆகியவனை மட்டுமே மனிதனது லட்சியம். மறு உலகம் கர்மவினை என அனைத்தையும் மறுக்கும் மக்கள் தான் வந்து உலகாயுதர்களாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பத்தியாக சொல்கிறார். அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் வந்து சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான அரசியல் நிலை என்ன அப்படின்னா, இவர்கள் வந்து அரசு உருவாக்கத்துக்கு எவ்வளவு பெரிய சவாலாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து காட்டுறார். எப்படி வந்து, ஏன்னா அர்த்தசாஸ்திரம் வந்து ஒரு அரசுக்கான ஒரு தத்துவம், அந்த தத்துவத்தை எடுத்த கௌடல்யர் வந்து இவர்களை பற்றி உலகாயுதர்களை பற்றி என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, அப்போ இவர்கள் அந்த காலத்தில் ஒரு அரசு உருவாக்கத்துக்கு ஒரு கட்டமைப்பான ஒரு அரசு உருவாக்கத்துக்கு எந்தளவுக்கு எதிர்ப்பானவர்களாக இருந்திருப்பாங்க, அப்போ அதுவும் ஒரு அரசியல் நிலைப்பாடு அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த வார்த்தையில் என்ன அப்படின்னா, சங்கத்தை அதாவது வந்து அந்த தொழிலின மக்கள் வந்து பல சங்கங்களாக இருக்காங்க, பல குழுக்களாக இருக்காங்க. அப்போ அந்த குழுக்களை பார்த்து சங்கத்தை வெற்றி கொள்வது என்பது ஒரு படையை அதாவது தண்டம் அல்லது ஒரு நண்பனை பெறுவதை விட மிக முக்கியமானது. அவற்றின் ஒற்றுமை காரணமாக சங்கங்கள் மற்றவர்கள் நுழைய முடியாத அளவுக்கு வலுவானதாக இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரகசியமாக அந்த சங்கங்களை போய் அந்த சங்கங்களுடைய விளிநிலங்களை உடைச்சி எறியணும் அப்படின்றதான் வந்து கௌடல்யருடைய முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதே மாதிரி உலகாயுதர்களுடைய ஒழுக்கவியல் பற்றி இவர் சொல்கிறார், சட்டப்பத்தியாக பேசுகிறார். அதில் வந்து உலகாயுதர்களோட ஒழுக்கவியலை பற்றி அவங்க என்ன பொதுவாக வந்து அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, இவங்க வந்து வெறும் இன்ப நாட்டத்தை பற்றியுமே பேசுறது, வெறும் திங்கிறது கட்டற்ற பாலியல் உறவு வச்சுக்கிறது இல்லைன்னா குடிக்கிறது இது உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அவங்களுடைய ஒழுக்கவியல் அப்படின்னு சொல்லிட்டு உலகாயுதர்களை பற்றி மற்றவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் அப்படி இல்லை அப்படின்றத எதன் மூலமாக நிரூபிக்கிறார் அப்படின்னா, குருஷேத்திர போர் முடிஞ்சு என்ன பண்ணுவார், யுதிஷ்டன் வந்து வருவார், திரும்பி வெற்றியோட வருவார். வெற்றியோட வரப்போ ஒரு சாரோகன் வந்து கேட்பார், என்ன கேட்பார் அப்படின்னா, உன்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் கொண்டுட்டு வந்து நிற்கிறியே, இது உனக்கு நல்லதாக படுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யுதிஷ்டன் தான் தர்மர் வந்து தர்மத்தை பற்றி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட உடனே அவருக்கு மிகப்பெரிய கஷ்டமாயிடுச்சு. அப்போ தான் அவர் சோகமாக நிற்கிறத பார்த்த பிராமணர்கள் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு அவன் வந்து சாரோகனுடைய ஒரு பிசாசு, அவன் வந்து துரியோதனோட ஒரு ஆள், அதனால் அவனை எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அர்ஜுனன் வந்து தன்னுடைய சொந்தக்காரங்களை கொல்ல மாட்டோம்னு நிற்பார். அப்போ தான் கீதையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே பாரு நீ அவனை கொல்லணும், கொன்னா தான் உனக்கு இவ்வளோவில் வந்து பெருமை கிடைக்கும், இந்த போரில் நீ செத்தா கூட மேல்லோகத்தில் வந்து உனக்கு பெருமை கிடைக்கும். அப்போ இங்கே யார் வந்து இன்ப நாட்டத்தை பற்றி பேசுறது, உலகாயுதர்களாக பேசுகிறாங்க கிடையாது, முழுக்க முழுக்க இவர்கள் தான் வந்து இன்ப நாட்டத்தை பற்றி பேசுகிறாங்க. மறு உலகு அங்கு ஒரு நன்மை இருக்குது அதுக்காக நீ ஆசைப்படும் அப்படின்னு இன்ப நாட்டத்தை பற்றி பேசுகிற யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள் தானே தவிர உலகாயுதர்கள் கிடையாது. உலகாயுதர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, தொழிலின சமூகத்துடைய எச்சங்களாக நிற்கிறாங்க. ஏன்னா தொழிலின சமூகத்தில் நீங்கள் ரத்த உறவுகளை கொல்லக்கூடாது, அது மிகப்பெரிய ஒரு பாவமாக கருதப்படுது. அப்போ அந்த சமூகத்துடைய எச்சமாக வந்து இங்கே எப்படி நீங்கள் உங்களுடைய உறவுகளை கொல்ல முடியும் அப்படின்றதான் வந்து அவர் எடுத்து காட்டுறாரு. இப்போ இந்த சமூகத்திலையும் அவர் அதே கேள்விகளை இது பண்ணுறாங்க. ஏன் பார்த்தோம் அப்படின்னா,
தொழில் சமூகம் வந்து உடைஞ்சு இப்படி ஒரு வர்க்க சமூகம் உருவானப்ப அந்த மக்கள்கிட்ட பெரிய இயக்கங்கள், பெரும் ஆற்றாமைகள் இருக்குது. அந்த ஆற்றாமைகளை வந்து பல்வேறு விதத்தில் அவங்களுக்குள்ள பேசி பார்க்குறாங்க. அப்படி பேசி பார்க்குற ஒரு இதாகத்தான் வந்து உலக ஆயுதம் அவர்கள்கிட்டயே மக்கள்கிட்டத்தையும் அந்த தத்துவமும் அது தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து இந்த தொழில சமூகத்தை பார்த்து பார்த்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இயல்பாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேலை பிரிவினை வந்து இயல்பாக இருக்கும். இவன் இந்த வேலை செய்யணும் அப்படின்றது வேத சமூகத்திலேயோ இல்லை பின்னாடி உருவான வர்க்க சமூகத்திலேயோ இருந்தால் இந்த வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடான ஒரு முறைப்படுத்தப்பட்ட வேலை பிரிவினை இல்லாமல் அங்கே ரொம்ப இயல்பாக இருந்துச்சு அப்படின்றாங்க. பாலின வேறுபாடுகள் கிடையாது, வீடுன்றது ரொம்ப வந்து பொதுவாக இருந்தது அப்படின்ற சட்டப்போத்தியா. நாலஞ்சு குடும்பம் கூட ஒரு வீட்டில் இருந்துச்சு, ஒன்றா ஷேர் பண்ணிக்கிச்சு அப்படின்னு வந்து சட்டப்பத்தியை சொல்கிறாரு. அப்போ அதிலிருந்து தான் சட்டப்பத்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர்களுடைய நிலைப்பாடு எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த கருத்தாக்கங்களை தான் தங்கள் அளவில் வந்து அவங்க வந்து வச்சுருந்தாங்க. அதுதான் அவங்கள்ட்ட வந்து ரொம்ப பெரிய அளவில் தாக்கத்தில் இருந்துச்சு அப்படின்றாரு. அதே மாதிரி உலகாயுதர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்கொண்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வேத பாரம்பரியம். வேதத்தை கடைசி வரை வந்து உலகாயுதர்கள் ஏற்றுக்கொள்கிறார். வேதம், கடவுள், ஆன்மா, இரவாத்தன்மை ஆகியவற்றை முற்று முழுதாக மறுத்தாங்க, அதை கிண்டல் அடித்தாங்க. இது எல்லாமே வந்து இது என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு ரொம்ப கேவலமாக கிண்டல் அடித்தாங்க. அதே மாதிரி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உலகாயுத கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதில் சில மாறுபாடுகளை காட்டிய பௌத்த ஜைன சாங்கியர்கள் எல்லாமே வந்து வேதத்துக்கு எதிராக தான் உருவாகிறாங்க. ஆனால் வேதம்ன்ற ஒரு தலைமை இருக்குன்றதை அவங்க அங்கீகரிக்கிறாங்க. ஆனால் உலகாயுதர்கள் எந்த நிலையிலும் வேத தலைமையை ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. அதே மாதிரி வந்து உலகாயுதர்கள் வந்து மோட்சம், அவித்தை, கர்மம், அப்புறம் யோகம் போன்ற இந்திய தலைமை இந்திய தத்துவத்தின் தலையாக ஆதாரங்கிற கட்டப்படுதில்ல, இது எல்லாத்துக்கும் முன்னாடியே, இது எல்லாத்துக்கும் இது மட்டும் கிடையாது. இந்திய தத்துவம் அப்படின்றது மோட்சம், அவித்தை, கர்மம், யோகம் அப்படின்லாம் கிடையாது. இந்திய தத்துவம் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க உலகாயுத தத்துவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பத்தியாக சொல்கிறார். அதே மாதிரி வந்து உலகாயுதர்கள் வந்து சாதியை வந்து மிக அதிகமாக வந்து கேள்விக்குட்படுத்துகிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிராமணர்களை வந்து பயங்கர பிராமண தலைமையை வந்து பிராமணர்களுடைய இதை வந்து ரொம்ப அதிகமாக விமர்சிக்கிறாங்க. அதனால தான் என்னமோ பிராமணர்கள் எழுதக்கூடிய இலக்கியங்களையோ இல்லை பதிவுகள்லையும் இவங்க வந்து சோம்பேறிகளாகவும் அதே மாதிரி வந்து அரக்கர்களாக அப்படின்னு இன்பத்தில் நாட்ட முடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வகைப்படுத்துகிறாங்க. இவங்க பிராமணர்களை எப்படி வந்து கிண்டல் அடித்தாங்க இல்லை பிராமணர்களை எந்த அளவுக்கு தாக்கினாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சட்டப்பத்திய பிராமணர்களை பற்றி உலகாத பாடல் ஒன்று நோட் பண்ணுறாரு. பிணத்திற்கு சடங்கொன்று நாட்டி பிராமணர் செய்ததெல்லாம் வெற்றி பிழைப்புக்காய் மட்டும்தான். பிணத்திற்கு சடங்கொன்று நாட்டி பிராமணர் செய்ததெல்லாம் வெற்றி பிழைப்புக்காய் மட்டும்தான். வேறெதிலும் இல்லை வரும்படி. மற்றபடி வேதங்களின் ஆசிரியர்கள் மூவர் யாதவில் வெற்றி கோமாளி, குரட்டன் மற்றும் திருடனே அப்படின்னு சொல்லி சட்டமத்தை சொல்றாரு. இதை படிச்சவங்க பெரியார் சொல்றதான் கடவுளை சொல்லிக் கொடுத்தவன் காட்டும் அண்டி திருட முட்டாள் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை வந்து அப்படியே எனக்கு இருந்துச்சு. இதை வந்து உலகாயர்கள் தங்களுடைய பாடல்கள் வந்து பிராமணர்கள் அவ்வளோ தூரம் வந்து தூக்கிறாங்க. அதே மாதிரி வந்து சாதி பிரிவினையை காப்பாற்றக்கூடிய வர்ணாசிரம தத்துவத்தையும் கர்மவினை கொள்கையையும் வந்து உலகாயுதர்கள் மறுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய எல்லா செயல்பாட்டுக்கும் காரணம் உன்னுடைய பிறப்பு கிடையாது, உன்னை சார்ந்த உன்னுடைய செயல்பாடும் உன்னுடைய புறச்சூழலும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்கிறாங்க. பொருட்கள் மூலமாக தான், உன்னை சுற்றியுள்ள பொருட்கள் மூலமாக தான் உன்னுடைய வாழ்வும் உன்னுடைய இதுவும் இருக்குது, உன்னுடைய கருமையுடையோ இல்லை மேல்லோகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையோ கிடையாது அப்படின்ற ரொம்ப இதாக சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப தெளிவாக என்ன சொன்ன விஷயம்னா, பொருள்கள் தான் எதார்த்தம், இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட எதுவுமே கிடையாது, புலனுணர்வுக்கு நம்ப தகுந்த அடிப்படை அறிவு தான் அறிவு, அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தத்துவங்களை வந்து அவங்க எப்படி தத்துவம்னா வேத மரபும் சரி இல்லை ஒரு அரசை உருவாக்க தேவைப்படும் இந்த தத்துவங்களும் சரி ஒரு அரசை காப்பாற்றக்கூடியதற்காகவும் ஒரு அரசுக்குள்ள மக்களை எப்படி அடக்கி வச்சிருக்கணும் அப்படின்ற தேவையை மையப்படுத்தி தான் வந்து உருவாக்குறாங்க. ஆனால் இவர்கள் உலகத்தில் எக்காலத்திலும் அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கவே மாட்டேங்கிறாங்க. அதை உடச்சரிகிறதும் அதை கேள்விக்குட்படுத்துறதாகவும் ஒரு அரசு ஒழுங்குமுறையை வந்து முழுக்க முழுக்க அந்த அரசுக்கு தேவையான கருத்துக்கள் இந்த ரெண்டையுமே கேள்விக்குட்படுத்துறாங்க. அதை திரும்ப பிரச்சனைக்குள்ளாக்குறதை இவங்க வேலையாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து சட்டப்பத்தியாக சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகாயுதர்கள் அதாவது வந்து இந்த வேத காலத்தில் பெண்ணு உடங்களாம் பாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி காலத்தில் இந்த பண்டைய புருவமான காலத்தில் வந்து பெண் உடங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தாந்திரிக நூலான மகா நிர்வாண தந்திரம் சரி அது இல்லை ஒரு நிமிஷம்
பிரகதன்ய உபநிடத்தில் பிரகதன்ய உபநிடத்தில் அதுல அதுல என்ன சொல்லப்பட்டிருக்க அந்த வேதத்துல கணவனுக்குமான இது அவனது விருப்பத்துக்கு அவள் இணங்காவிட்டால் அவளை தடியால் அடிக்க வேண்டும் அல்லது கையால் அடிக்க வேண்டும் பின்பற்றை கூறி அவளை அடக்க வேண்டும். அதாவது என்ன அப்படின்னா என்னுடைய அதிகாரத்தோடு புகழோடு உன்னுடைய புகழையும் எடுத்துக்கொள்கிறேன் இந்த முறையில் அவள் புகழற்றவள் ஆகிறாள் அப்படின்னு சொல்ல அவளை வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்லுது அப்படின்னா உபநிடதம் உள்ளது அந்த ஒரு சாப்டர் பிரகன்மியதம் ஒண்ணு. அதே வந்து அதுல இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாருன்னா முன்னாடி இந்த பண்டைய தொழில்நுட்ப சமூகத்துல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகா நிர்வாண தந்திரம் அப்படின்ற ஒரு நூல்ல வந்து பெண்கள் ஆண்களுக்கு குருவாக இருக்கலாம் அவளிடம் கற்பது அதிக பலனை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து அந்த சமூகத்துல பெண்கள் மதிக்கப்படணும் பெண்கள் தான் எல்லாத்துக்குமான சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூகத்தில் இருந்த கருதுகோள்களை வந்து சட்டப்படுத்தி எடுத்து வைக்கிறார். ஸோ ஓவராலாக வந்து உலகாயுதத்துடைய முக்கியமான அரசியல் கூறுகள் என்னவா இருக்குது அப்படின்னு நான் கருதுகிறேன் அப்படின்னா சரியான அறிவுச்சாதனம் என கருதுவது புலனுணர்வு மட்டுமே அப்படின்னு அவங்களுடைய நிலைப்பாடு. பொருளாளான நான்கு பூதங்களே நிஜமான உண்மைகள் அனுமானத்தை நிராகரித்தல் கருமவினியை எதிர்த்தல் யாகம் கொடை எதிர்ப்பு மறு உலகை மறுத்தல் பாலின தனிச்சிறப்பு தாய்வழி உறவு உழைப்பு சமநிலை இயற்கையோடு சேர்ந்து உற்பத்தி செய்வது இதுதான் வந்து அவங்களுடைய முக்கியமான அரசியல் கருதுகோள் முடிச்சது கடைசி பிறகு. ஸோ இதுதான் அவங்களுடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடு. ஸோ நான் இந்த தத்துவங்களை ஏன் படிக்கணும் அப்படின்ற என்னுடைய முதல் கேள்வி சட்டபூர்த்தியாக வந்து இந்திய தத்துவம் அறிமுகத்துடைய கடைசி பாரா வந்து சொல்லியிருக்காரு. அநேகமாக இந்த கட்டுரைக்கும் அதுவே ஒரு நல்ல முடிவாக இருக்கும் எனக்கு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே படிச்சிருக்கேன். உலகாயுதம் என்பது பொருள் முதல்வாத தத்துவம் மட்டுமல்ல அது மிக தெளிவாக மக்களுடைய தத்துவமாகும். லோகேஷ் ஆயதர் லோகாயுதா லோகாயுதா என அழைக்கப்பட காரணம் அது மக்களிடையே நிலை வருவதுதான். இந்திய கருத்து முதல்வாதம் பற்றி உயர்மட்டத்தில் எத்தகைய மிகைப்படுத்தப்பட்ட துன்பங்கள் உருவாக்கப்பட்டாலும் இந்திய மக்கள் பொருள் முதல்வாதத்தின் வாரிசுகளாகவும் காப்பாளர்களாகவும் விளங்கி வருகிறார்கள் என்பதே உண்மை. அதனை மேலும் மேலும் செழுமைப்படுத்தி புதிது புதிதாக தோன்றி வரும் விஞ்ஞான அடிப்படையில் செழுமைப்படுத்துவதும் அம்மக்களின் கடமையாகும். இவ்வாறாக நமது பண்டைய பொருள் முதல்வாதத்தின் அடிப்படை உண்மைகளை மிக உயர்ந்த படிக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்றது. அப்போ இன்றைய அரசியல் சூழலில் உலகாயுதனுடைய அரசியல் நிலைப்பாடையும் எடுத்து செழுமைப்படுத்த வேண்டியதும் வரலாறுகளை ஏன் திருப்பி படிக்க வேண்டும் என்பதற்காக தேவி பிரதேச சட்டப்பட்ட சொல்லக்கூடிய கருத்து மிக பொருத்தமாக இருக்கும் என்று கூறி நான் முடித்துக் கொள்வேன். டைம் கொடுக்க வேண்டும்.